எடுத்துக்கலாம். முதல்ல வலைப்பூ எடுத்துக்கலாம். அதில் இருக்க பட்டையை நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமம்லாம் இல்லை. இதை க்ளீன் பண்ணுறது கஷ்டப்பட்டுட்டே நிறைய பேர் இதை வாங்கவே மாட்டாங்க. பாருங்கள், நம்ம இப்படி ஒரு ஒரு பூவாக தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். நம்ம அப்படியே பட்டையை எடுத்துகிட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பூ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். பாருங்கள், ஒரு பூவை எடுத்துட்டு அதில் உள்ள ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு கீழேயே சின்னதாக சின்ன பலூன் மாதிரி ஒன்று இருக்கும். அதை ரெண்டையும் நம்ம எடுத்துடணும். நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், இப்போ தனியாக தெரியுதில்ல, இதையும் தனியாக எடுத்துடலாம். நான் எடுத்தது காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா பூலேயும் இதே மாதிரி அந்த நரம்பையும் அந்த பலூன் மாதிரி சின்னதாக இருக்கிறதையும் நம்ம எடுத்துடலாம். இதை அப்படியே கட் பண்ணி போட்டாலும் வேகவும் வேகாது, நம்மளுக்கு வயிறும் வலிக்கும். இப்படி எல்லாத்தையும் தனியாக நம்ம எடுத்துடலாம். எல்லா பூவையும் இப்படி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் லாஸ்ட்டாக இருக்கிறத நம்ம கட் பண்ண முடியாது, க்ளீன் பண்ண முடியாது. அப்படியே அதே கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி நான் வச்சுருக்கேன், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை பாருங்கள், சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை தேங்காய் நெல்லில் செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் போட்டால் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ரெண்டு காஞ்ச மிளகாய், அதை கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி டைமில் நம்ம கழுகி வச்ச வாழைப்பூவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், போட்டுடலாம். இதை விட பொடியாக கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும். நம்ம எல்லா சுவையுமே வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்குவோம். இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு. ஆனால் இந்த துவர்ப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கவே மாட்டோம். இதை வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கிறது அவ்வளோ ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கு தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம், கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. நம்மளுடைய வாழைப்பூ நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதில் தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உடனே. பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக இதை 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.